தனியார் கட்டிடங்கள் முன் வரையப்பட்டிருந்த 52,938 சுவரொட்டிகள் அகற்றப்படும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விரும்பினால் தபால் வாக்கு அளிக்கலாம் எனவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்தியாளர்களுக்கு தெரிவித்து வருகிறார்? விவரங்கள். வணக்கம். அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நேற்று மாலை ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகாக 176 வாக்குச்சாவடிகள் கூடுதலாக அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், எனவே மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 68,320 உயர்த்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். செலவினத்திற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலை பட்டியலை மீண்டும் ஆய்வு மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று 191,491 அரசு அலுவலகங்களுக்கு முன் வரையப்பட்டிருந்த சுவர் விளம்பரங்கள் அகற்றப்பட்டுள்ளதோடு 52,938 தனியார் கட்டிடங்கள் முன் வரையப்பட்டிருந்த சுவர் விளம்பரங்களும் அகற்றப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 4 முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் 4 முதல் வரக்கூடிய 25ஆம் தேதி வரை 85 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வீடு வீடாக சென்று அவர்களுக்கு பதிவு படிவம் வழங்கப்படும் எனவும், அவர்கள் விரும்பும் பட்சத்தில் தபால் வாக்களிக்கலாம், ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.